75வது சுதந்திர தின விழா இதை வந்து நாங்க ஆடம்பரமாக கொண்டாட போகிறோம். கத்தோலிக்க திருச்சபை கூட இந்த சுதந்திர தின நிகழ்வை வந்து புறக்கணிக்குது. நாங்க போக மாட்டோம். பாடசாலை செல்லும் பிள்ளைகளுடைய சீருடை பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரச்சனை, இப்படி நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள், இப்படி இந்த அளவு இருக்கும்பொழுது இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களை அவர் வச்சிருந்தாரு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை. இப்படி நாட்டுக்காக போராடக்கூடியவர்கள் எல்லாம் வந்து நீங்க ஜெயில தூக்கி போட்டு, அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தை தூக்கி அவங்க மேல போட்டு இருக்கிற அந்த நாட்டுல இப்படி ஒரு சுதந்திரம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தாரு. முகாத்தமே சமர நிதாச கிழக்கியாண்ணே முகாத்தாபிரதியின் நிதாச. அஸ்லாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. 3 டேஸ் கழிச்சு உங்க எல்லாரையும் வந்து அரசியல் சம்பந்தமான விடயங்கள்ல பேசுறதுக்காக சந்திச்சிருக்கேன். என்ன நடக்குது நாட்டுல அப்படின்னா, நாளன்னைக்கு சுதந்திர தினம், 75வது சுதந்திர தின விழா, இதை வந்து நாங்கள் ஆடம்பரமாக கொண்டாட போகிறோம். கிட்டத்தட்ட 3250 அதிதிகள் வந்து இந்த சுதந்திர தினத்தில் வந்து கலந்துக்க போகிறாங்க. அதில் உள்நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற அதிதிகள், பொலிட்டீஷியன்ஸ், அதுக்கப்புறம் சமூக சேவையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வெளிநாட்டில் இருந்து பல அதிதிகள் கூட வரவழைக்கப்பட்டிருக்காங்க. இப்போது இதுக்கு இடையில் இந்த சுதந்திர தின நிகழ்வில் வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம்ப்பா அப்படின்னு சொல்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் 2-3 பேர் இருக்காங்க. இப்போதைக்கு வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்தில் பார்த்தாக்கா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இதில் கலந்துக்க மாட்டார் அப்படின்னு தெரிய வருது. அதோட ஜேவிபி தலைவர், தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களும் இதில் கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த தகவல்கள் எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கிற சமயத்தில், கத்தோலிக்க திருச்சபையின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி அவர்கள், உங்களுக்கு தெரியும் போராட்ட காலத்தில் அதிகமாக பேசப்பட்டவர், ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொல்லியிருக்காரு, கத்தோலிக்க திருச்சபை கூட இந்த சுதந்திர தின நிகழ்வை வந்து புறக்கணிக்குது. நாங்கள் போக மாட்டோம். இந்த நாட்டில் ஊழல் செய்த, இந்த நாட்டில் சொத்துக்களை சூறையாடிய, இந்த நாட்டு பொருளாதாரத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கிய அரசியல்வாதிகளுக்கு தண்டனை கொடுக்காம நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதிகமாக பணத்தை செலவழித்து நீங்கள் இந்த சுதந்திர தினத்தை கண்டிப்பா நடத்தி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அதோட அவர் ஒரு லிஸ்டே சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேட்ருக்கு வந்தார் பாருங்க. பொருளாதார ரீதியில் வங்குரோத்து அடைந்துள்ள நாட்டில் 30க்கும் அதிகமான மக்கள் பட்டினியில் வந்து இருக்காங்க. 5 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள்ல 33.4% போஷாக்கின்மையினால பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்டில், தொழில் வாய்ப்புகள் இழக்கப்படுகின்ற இந்த நாட்டில், சட்டவாக்கம் அதிக அளவில் சீர்குலைந்துள்ள இந்த நாட்டில், மனித உரிமைகள் மீறப்படும் இந்த நாட்டில், பேச்சு சுதந்திரம் மற்றும் அமைதியான போராட்டங்களில் ஈடுபடுவோருக்குரிய உரிமைகள் மீறப்பட்டுள்ள இந்த நாட்டில், பயங்கரவாத தடை சட்டம் போன்ற மிக மோசமாக பயன்படுத்தப்படும் இந்த நாட்டில், நாட்டு மக்களின் சுதந்திரம் மீறப்பட்டுள்ள இந்த நாட்டில், ஆக குறைந்தது உயர்தர பரீட்சையின் போது 24 மணித்தியாலங்களும் மின்சாரத்தை வழங்க முடியாத இந்த நாட்டில், மருந்து தட்டுப்பாட்டினால் நோயாளர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்தும் இந்த விஷயத்தை நடத்த போகும் இந்த நாட்டில், 200 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை செலவு செய்தே பெருமையுடன் கொண்டாட முடியுமான சுதந்திர தினத்தில் என்னதான் நீங்கள் பெற போறீங்க, உங்களுக்கு அதில் என்னதான் இருக்குது அப்படின்னு பெரிய லிஸ்ட்டில் வந்து வாசிச்சு முடிச்சு வச்சுருந்தாரு. நிஜமான கேள்விகள் தான். வந்து நாங்கள் வந்து கண்டிக்கு போயிருந்தோம். கண்டிக்கு போய் பேராதனையை போயிட்டு வரும்பொழுது கொஞ்சம் இருட்டாயிருச்சு. ஆனால் கண்டியில் இருந்து கொழும்பு வரக்கூடிய அந்த மெயின் ரோடில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரோடில் வந்து மின்குமிழ்கள் வந்து ஒளிரப்படவில்லை அப்படின்னு சொல்லும்போது என்னடா நம்ம நாடு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அது நான் வரும்போது ரொம்ப ரொம்ப அனுபவித்த ஒரு கஷ்டமான விஷயம்.
ரோட்ல லைட்டே கிடையாதுங்க. ஒரு சில ஏரியால மட்டும் சில சில பஜார் பகுதிகளில் மாத்திரம் ரோட்ல லைட் எரியப்பட்டிருக்கு. கிரிபத் கடைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ரோட் லைட் ஃபுல்லாக எரிஞ்சிட்டு இருந்தது. கிரிபத் கடைக்கு முன்னாடி நிட்டம்புவ திகாரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வரக்காப்புல சைடு கேகால சைட்லலாம் நைட்டு டைம் வந்து ரோட்ல லைட்டே கிடையாது, இருட்டில் தான் வந்தோம். அமாவாசை நாளில் கூட அப்படி ஒரு இருட்டு இருக்காது, பயங்கர இருட்டு. அதோட கண்டிக்கு போய் பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இறங்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டில் கொழும்பு பகுதியில் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பேராதனியை பார்க் போன்ற பகுதிகள், கண்டி நகரத்தில், கண்டியில் உள்ள சில சில ஷாப்பிங் சென்டர்ல எல்லாமே அதிகமானவர்கள் வந்து வெளிநாட்டு பயணிகளாக இருக்காங்க அப்படின் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உள்நாட்டு பயணிகளுக்கு 200 ரூபாய் வந்து அங்கே டிக்கெட் எடுக்கிறாங்க பேராதனை பார்க்கல, வெளிநாட்டு பயணிகளுக்கு வந்து 2000 ரூபாய் வந்து அறவிடுறாங்க. அப்போ ஒருத்தர் கிட்ட இருந்து 2000 ரூபாய் அறவிடப்படும் பொழுது நம்ம நாட்டில் அந்நிய செலாவணி வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஸோ நல்லதும் நடக்கின்றது கெட்டதும் நடக்குது அப்படின்னும் பொழுது வருத்தமாகத்தான் இருக்கு. இதுக்கிடையில தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இதுக்கிடையில தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்காங்க. எப்படின்னா 75 வருடங்களாக எமது மக்களுக்கு மறுக்கப்பட்ட சுதந்திரம், பல ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்கள் ஆட்சி செய்து மறுக்கப்பட்ட எமது உரிமைகள் என்றும் பிப்ரவரி 4ஆம் தேதி தமிழருக்கு இருள் தினமாகும். எமது உரிமைகளை நாம் பெற்றெடுக்க வேண்டும். எமது இனமும் சம உரிமையுடன் வாழ வேண்டும். அனைவரும் வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் காலை 9 மணிக்கு எமது இனத்தின் சுதந்திரத்துக்காக ஒன்று கூடுவோம். உங்கள் ஆதரவை வழங்குங்கள். போராட்டங்களின் வடிவம் மாறினாலும் இலக்கு என்றும் மாறாது. நாம் என்றும் ஓய்வதில்லை எமது உரிமைகளை பெறும் வரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து சுதந்திர தினத்துக்கு யாராச்சும் வந்து அது நடக்காத வகையில் அங்கே வந்து போராட்டங்களோ இல்லைன்னா அந்த இடத்துல வந்து பிரச்சனைகளோ நடக்குதுன்னாக்கா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அந்த ரோடு எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதனால தமிழ் தேசிய தமிழரசு கட்சி இவங்க வந்து இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க. அதோட கிட்டத்தட்ட 167 நாளைக்கு அப்புறமா பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அனைத்து பல்கலைக்கழக ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் வசந்த முதலிகேக்கு வந்து நேற்று பிணை கொடுத்து இன்னைக்கு அவர் வெளியே வந்திருக்காரு. அவருக்குரிய வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. வரவேற்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கலனி யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே கொஞ்சம் போராட்டத்தை நடத்தினாங்க. இந்த சுதந்திர தினம் கொண்டாடப்படுவது, பயங்கரவாத தடை சட்டம் பாவிக்கப்படுவது தொடர்பில் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி 4-3 மணி அளவில் மதிய வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டங்கள் நடைபெறும் டைமில் அங்கே நீர்த்தாரை பிரயோகங்களை வந்து போலீஸார் விடுத்திருக்காங்க. அந்த பிரச்சனை ஒரு சைட் போயிட்டு இருக்கும் பொழுது அதோட போராட்டக்காரர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு தெரியும் அறகலே அப்படின்னு கோல் ஃபேஸில் நடக்கும் பொழுது நிறைய பேர் வந்து போராடினாங்க. இந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தவங்களில் பலர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து போராட்டக்காரர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபுஸ்லி அப்படிங்கிறவர் வந்து பேசினதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சமூக செயற்பாட்டாளர் ஃபுஸ்லி வந்து சொன்னதுன்னா மக்களுடைய ஆணை இல்லாமல், மக்களுடைய ஒரு விருப்பம் இல்லாமல் வந்த ஜனாதிபதி இந்த மாதிரியான சுதந்திர தின விழாக்களை வந்து கொண்டாடிட்டு இருக்காரு. இதை வந்து நம்ம எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. நாங்கள் எதிர்வரும் சுதந்திர தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி நடக்க இருக்கும் சுதந்திர தினத்தில் இந்த நாட்டில் ஒரு மக்களின் ஆணை இல்லாமல் இந்த நாட்டில் இப்ப தற்போது ஜனாதிபதியாக இருக்கும் அந்த நரித்தந்திரம் கொண்ட ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் அவரோடு கூட்டிணைந்து இருக்கும் அந்த ராஜபக்சர்கள் ஏற்பாடு செய்திருக்கும் அந்த சுதந்திர தினத்தை எதிர்த்து அதற்கு எங்கள் எதிர்ப்பை தெரிவித்து நாங்கள் ஓர் அமைதியான வன்முறை அற்ற ஒரு ஒரு சத்தியாகிரக போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம். பாடசாலையில் செல்லும் பிள்ளைகளுடைய சீருடை பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரச்சனை, இப்படி நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் இப்படி இந்த அளவு இருக்கும்பொழுது இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களை அவர் வச்சிருந்தாரு. உங்களுக்கு தெரியும் தற்போது பாடசாலையில் செல்லும் பிள்ளைகளின் பாடசாலை சீருடைகள் அதன் விலைகள் அதிகரித்துள்ளது. அதே நேரம் பாடசாலைகளின் போகும் பிள்ளைகளின் அந்த புத்தகங்கள் மற்றும் அந்த பாடசாலை கற்கும் உபகரணங்களின் விலைகள் அதிகரித்துள்ளது. அதே நேரம் அத்தியாவசிய பொருட்கள் சாப்பாட்டு விலைகள் அதிகரித்துள்ளது. அதே நேரம் எங்களுக்கு தெரியும் நாளுக்கு நாள் மின் கட்டணம், நீர் கட்டணம், அதே நேரம் எரிபொருள்கள் இதெல்லாம் வந்து அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்ல 136% ஒவ்வொருவரும்
அவர்களின் சலரியிலிருந்து 136 வீதம் வேறையாக வேறொரு வரியும் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டில் வாழ்றதுக்கு இயலாத ஒரு சூழலை உருவாக்கி இந்த நாட்டில் மக்களின் சுதந்திரத்தை பறித்துவிட்டு என்னொரு சுதந்திர கொண்டாட்டம் இவர்களுக்கு தேவை. 36 கோடிகளை செலவழிச்சு இந்த நாட்டில் ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடணுமா அப்படின்னு வந்து இவர் கேட்கிறாரு. சில இடங்களில் வந்து 20 கோடின்னு சொல்றாங்க, சில இடங்களில் 36 கோடின்றாங்க. ஸோ எது கரெக்டான ஒரு அமௌண்ட்னு தெரியல, எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து அதிகமாக செலவழிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. என்று சொன்னால் 36 கோடி செலவழித்து ஓர் சுதந்திர தினம் கொண்டாட தேவையா இந்த நாட்டுக்கு? இந்த நாட்டில் தற்போது இப்ப இருக்கின்ற இந்த நிலைமையோட வந்துட்டு இப்படி ஒரு சுதந்திர தின கொண்டாட்டம் எங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் நாங்கள் சொல்றோம், இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் எங்கள் சுதந்திர தினம் இல்லை, இது மக்களின் சுதந்திரம் இல்லை, இந்த மக்களின் சுதந்திர தின கொண்டாட்டம் இல்லை என்பதை நாங்கள் அடித்து கூறுகின்றோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா 2500 நாட்களுக்கு மேலாக காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே வந்து நீங்க சொல்யூஷன் கொடுக்காம இன்னைக்கு வந்து அதெல்லாம் பெண்டிங்ல வச்சுட்டு நீங்க சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சிருந்தாரு. காலங்களில் விசேடமாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கவில்லை. 200 வருடங்களாக இந்த நாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டு இந்த நாட்டுக்கு நிறைய அந்நிய செலாவணியை கொண்டு வரும் அந்த மலையக மக்களின் அந்த பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு இல்லை. அதே போன்று தான் எங்களுக்கு தெரியும், இந்த அதே போன்று தான் எங்களுக்கு தெரியும், தற்போது 2500 நாட்களும் கடந்து ஒரு போராட்டம் நடக்கின்றது இந்த நாட்டில். காணாமல் போனோர்களின் அந்த குடும்பங்கள் சேர்ந்து ஒரு போராட்டத்தை நடத்தி வருகின்றார்கள். அவர்களின் போராட்டத்துக்கு தீர்வு இல்லை. இப்படியான நிலையில் ஒரு சுதந்திர கொண்டாட்டம் தேவையில்லை என்பது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு போராட்டக்காரரான ஒரு தேரரும் வந்து பேசியிருந்தார். என்னன்னா, நமக்கு என்னதான் சுதந்திரம் இருக்கு, அந்த அளவுக்கு போராடியவர்கள், அதாவது கோல்ஃபேஸ்ல போராடியவர்கள்லாம் பிடிச்சி எத்தனையோ நாள் கழி தின வச்சிங்க, எத்தனையோ நாள் ஜெயில வச்சிங்க, 165 நாள், 166 நாள் வரைக்குமே வசந்த முதலிகைய வந்து ஜெயில வச்சிருந்தீங்க. இப்படி நாட்டுக்காக போராடக்கூடியவர்கள் எல்லாம் வந்து நீங்க ஜெயில தூக்கி போட்டு, அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தை தூக்கி அவங்க மேல போட்டு இருக்கிற அந்த நாட்டுல இப்படி ஒரு சுதந்திரம் தேவையா அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தாரு. அபி தான பகுகிய காலை கத்தர பசே மே ஆண்டுவலட்ட விருத்துவ கதா கருப்பு அலு சமாஜன ஹிதலா இப்பதின் தருவங்கே அநாகத்தே கன ஹிதலா கதா கருப்பு தமங்கே ஹண்ட அவதி கருப்பு சட்டாங்கருப்பு மினிசு நிராயுதோ மகப்பாறை அரகல கருப்பு மினிசு பகுகிய காலம ஹிரகே வாழ் ஹிரபத் கமிங் ஹிட்டியே சிய தஹஸ்கனா மினிசு தாமத் ஹிரகே வாழ் இன்னி அப்படின்னா வசந்த முந்திரிகை சகோதரே அந்தர்விஸ்வித்யாலய சிஷபலமலே கெந்தவுங்கரு வசந்த முந்திரிகை சகோதரையா தின 160 பசே ஈயே தமாய் அப்பஹம்புனே த்ரஸ்தவாதே விளக்குவீமே பந்தையர்த்தே ரந்தவாகன தபாகனீம மெத்தெக்கா ரந்தவாகன தபாசிட்டீம சம்பூர்ண வரதி கியலா. சோ இப்படிதான் இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபையாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி, தேசிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, இப்படி நிறைய பேர் வந்து இதை எதிர்த்துட்டு இருக்காங்க. பட் சுதந்திர தினத்தன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். நன்றி.